யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்முடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பதிவு விற்பனைக்கான வீடியோ பதிவுங்க. விற்பனைக்கான பதிவு நாள் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2020. நம்மளுடைய ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. இந்த முதல்ல வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு விபரம் நான் சொல்கிறேனுங்க. 3ஆம் மீத்து காங்கேயம் கற்காய் மயிலை மாடு, 9 மாதம் சினை, மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈன பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஒரு நாளினுடைய பால், மடியில் இருக்கக்கூடிய பாலினுடைய அளவு 6 லிட்டர், ஒரு வேலைக்கு 3 லிட்டர், கன்றுக்கு போக நம்ம 2 லிட்டர் கறவை திறன் இதில் இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. நல்ல சாதுவான மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நான் மீண்டும் ஒரு முறை மாட்டோட விவரங்கள் நான் சொல்கிறேனுங்க. 3ஆம் மீத்து பெருங்கூட்டு காங்கேயம் கற்காய் மயிலை மாடு, 9 மாதம் சினை, மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. இன்னும் 20 நாட்கள் ஆகுங்க கன்று ஈன்றதுக்கு. கன்று ஈன பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கன்னுக்கு போக ஒரு நேரம் 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. நல்ல சாதுவான குணம். இதனுடைய விற்பனை விலை 69,000 ரூபாய்ங்க. தேவை இருக்கிற நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. நீளம், உயரம், உடலினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. அகலம் மட்டுமே நல்ல அகலமான மாடுங்க. 2 அடியிலேருந்து ஒரு 2.5 அடி அகலம் வந்து மாட்டினுடைய அகலம் இருக்குங்க. நேரில் வந்து அந்த மாட்டை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நேரில் வந்து பக்கமாக இருக்கிறதுல வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டினுடைய அகலம் என்னன்னு தெரியும், முதுகினுடைய அகலம் தெரியுங்க. நல்ல வர்க்க மாடுங்க. அதே மாதிரி முகம் பார்த்தீங்கன்னா தொட்டி முகமாக இருக்கும். அதே மாதிரி நீளமும், முகத்தினுடைய நீளமும் வந்து ரொம்ப சின்ன முகமாக இருக்குங்க. நேரில் பார்க்குறவங்களுக்கு அந்த மாட்டினுடைய அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுங்க. தேவை இருக்கிற நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை 69,000ங்க. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காங்கேயம் காராம்பசு காளைங்க. 2 பல் இப்போ தான் போட்டிருக்குதுங்க. நிறைய நண்பர்கள் வந்து காராம்பசு காளை எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்காக நம்ம இந்த காளையை வந்து வீடியோ பதிவில் கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இந்த காளை வந்து விற்பனைக்கு அல்லங்க, இது வந்து பார்வைக்கு மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு, ஒரு 3 வயதுலேருந்து ஒரு 3.5 வருடங்கள் இருக்குங்க இதனுடைய வயசு. நல்ல அடர்காரிங்க. காங்கேயம் இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை, செவலை, காரி இந்த 3 நிறங்களில் தான் வந்து மாடுகள் அதிகப்படியாக இருக்கும். இந்த காராம்பசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் எந்த விதமான மறை, அதாவது வெள்ளை புள்ளிகள் எங்கேயுமே இருக்காதுங்க. சுத்தமான கருப்பில் இருக்கிறத காராம்பசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மயிலையிலையோ செவலையிலையோ பார்த்தீங்கன்னா காது உள்மடல் கருப்பாகவும் காம்பு கருப்பாகவும் இருந்தால் அது மயிலை காராம்பசு, செவலை காராம்பசுன்னு சொல்கிறாங்க. சுத்த காராம்பசு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து எந்த விதமான வெள்ளை புள்ளிகளும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து காராம்பசுங்க. இதனுடைய விலை வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குங்க. விலை அதிகமாகவும் பதிவிடுறாங்க, கம்மியாகவும் பதிவுகள் வருதுங்க. இந்த மாதிரி வாங்க முடியாத நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான காளைகளில் நான் உங்களுடைய மாடுகளை கொண்டு வந்து இணை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கன்றுகள் பிறக்கிறதுக்கு பாதி பாதி வாய்ப்புகள் இருக்குதுங்க. தாயாட்டவும் பிறக்கலாம், தந்தையாட்டவும் பிறக்கலாமுங்க. அதனால் நம்ம காராம்பசு காளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுங்க. இது வந்து 1 நாள் தான் ஆகுதுங்க, இது விற்பனைக்கு அல்லங்க. அதனால இன்னும் தீவனம் சரியாக எடுக்காதனால அது வயிறு வந்து இன்னும் நம்பாமல் இருக்குங்க. நல்ல நீளம், நல்ல உயரம்ங்க, நல்ல பெருங்கூட்டு காளைங்க. இது வந்து காங்கேயம் காராம்பசு காளை. 2 பல் இப்போ தான் போட்டிருக்குதுங்க. இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 அடி உயரம் இப்போவே இருக்குதுங்க. இன்னும் 4 பல் 6 பல் 8 பல் ஆகும் பொழுது இன்னும் நல்ல பெரிய வர்க்க காளையாக இது மாறுங்க. நம்மளுக்கு எந்த மாடாக இருந்தாலும் சரி, அது மயிலை மாடாக இருந்தாலும் சரி, செவலையாக இருந்தாலும் சரி, காரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான காளைகளுக்கு காராம்பசு காளைக்கு இணை சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு 50% வாய்ப்பு கன்றுகள் பிறக்கிறதுக்குங்க. காராம்பசு கன்றாக பிறக்கிறதுக்கு மறையில்லாத காளைகளாக பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த கன்றுகளில் வந்து பிறக்கும் பொழுது அந்த கன்றுகளுக்கு எந்த விதமான வெள்ளை புள்ளிகளும் உடம்புல வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. அதனால் நம்ம அதிக விலை போட்டு வாங்குறதுக்கு அப்படியும் வாங்க முயற்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரியான நல்ல காளைகள் உங்களுடைய பகுதிகளில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இணை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான காளைகளோட நம்மளுடைய மாடுகளை இணை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கும் வந்து காராம்பசு வாங்கணும், அவங்களுடைய வீடுகளுக்கு வச்சுருக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதிரியான காளைகள் மூலயமா இணை சேர்த்து பிறக்கிற கன்றுகள் நம்ம வீட்டிலே பிறந்ததுன்னா இன்னும் வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதுக்கான பதிவு தாங்க. இது ரொம்ப நல்ல குணம்ங்க, நல்ல சாதுவான காளைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன குழந்தைங்களோட கூட பிடிச்சிக்கிட்டா கூட அது வந்து குணத்தில் வந்து அவ்வளோ சாதுவாக இருக்குதுங்க. திமில், உயரம், நீளம்,
வால் வந்து ரொம்ப சன்னம்ங்க, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இது வந்து விற்பனைக்கான பதிவாக இல்லைங்க, அதுதான் நம்ம மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம்ங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காங்கேயம் காராம்பசு காளைக்கு இணை சேர்க்கப்பட்ட ஒரு மயில மாட்டுக்கு பிறந்த ஒரு காராம்பசு கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய மாட்டினுடைய பதிவு தானுங்க. இந்த மாடும் வந்து விற்பனைக்கான பதிவு இல்லைங்க. ஒரு நண்பருக்கு நம்ம விற்பனை செஞ்சாச்சு. காராம்பசு கிடாரி கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மாடுகள், அதாவது நம்ம வாங்கும் பொழுதே வந்து இந்த மாடு வந்து எந்த காலைக்கு இணை சேர்க்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரியான கன்றுகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து கடை முளைப்பு காராம்பசு காலைக்கு இணை சேர்த்துருந்தாங்க. அதோட தந்தை மாதிரி கன்றுகள் கன்று பிறந்திருக்குங்க. சுத்த கருப்பாகவும் எந்த விதமான வெள்ளை புள்ளிகளும் இல்லாமலும் ரொம்ப தெளிவான கன்றாக இந்த கன்று வந்து பிறந்திருக்குதுங்க. அதனால நம்ம வந்து உங்கள் பகுதியில் ஏதாவது காராம்பசு காலை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து வச்சுக்கலாமுங்க. அப்படி இல்லை, ஒரு 5-6 மாடுகளில் ஒரு 10 மாடுகள் வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காராம்பசு காலை கன்றுகளை வாங்கி கூட வளர்த்தலாமுங்க. அந்த மாதிரியான கன்றுகளும் இப்போ எல்லா பகுதியிலையும் கிடைக்குதுங்க. ஏன்னா இதனுடைய எண்ணிக்கை குறைவாகவும் தேடுதல் அதிகமாகவும் இருக்கிறதுனால தான் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடுதலாக இருக்குதுங்க. இதனுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதே மாதிரியான காலைக்கன்றுகளை வாங்கி நிறையா வந்து வளர்த்தணுங்க. எல்லாருமே வந்து கிளாரி கன்று தான் வேணும்னு எதிர்பார்க்கறதுனால தான் அதனுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் பெருகாமலே வந்து அதனுடைய அளவு குறைவாகவே இருக்குதுங்க. அதனால தான் நம்ம மீண்டும் ஒரு வலியுறுத்தலாக சொல்கிறோம்ங்க. எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மற்ற வீடியோக்களையும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். அதன் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த குழுவின் வாயிலாக நம்ம பகிர்ந்திருக்கிறோம்ங்க. அதனால் வந்து நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா தான் தெரியுங்க. அடுத்தது ஒரு விற்பனைக்கான பதிவு தானுங்க. போன பதிவு ஒரு 2 பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம், இரட்டை திமிழ் குறுங்கால் மாடு 3 ஈத்து அப்படின்ட்டு. அதே அமைப்புடைய மாடு தானுங்க. இந்த மாட்டினுடைய விவரம் நான் முழுமையாக சொல்கிறேனுங்க. அதாவது 4 ஈத்து இரட்டை திமிழ் குறுங்கால் மாடு காங்கேயம் இன மாடு, 9 மாதம் சினை, 20 நாட்கள் அவங்க கன்று ஈனுவதற்கு. கன்று ஈன பிறகு கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்க வேண்டும்ங்க. பெண்கள் பிடிக்கலாம்ங்க. இதனுடைய கறவை திறன் வந்து ஒரு 4-5 லிட்டர், ஒரு வேலைக்கு 2.5 லிட்டர். நம்ம கன்றுக்கு போக காலையில் ஒரு 2, மாலையில் ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை இந்த மாட்டினுடைய தகவல் நான் சொல்கிறேனுங்க. 4 ஈத்து காங்கேயம் இரட்டை திமிழ் குறுங்கால் மயிலை மாடு, 9 மாதம் சினை, மயிலை காளையோடு இணை சேர்க்கப்பட்டிருக்கு. கன்றியின பிறகு கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க. பாலினுடைய அளவு ஒரு 4-5 லிட்டர், ஒரு வேலைக்கு 2.5 லிட்டர். நம்ம கறக்கக்கூடிய அளவு ஒரு வேலைக்கு 2-1.5 லிருந்து 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. தேவையிருக்கிற நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதாவது குறுங்கால் மாடு ஏறுகால் மாடு அப்படின்னா என்ன வேறுபாடு, நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு மாட்டுக்கும் இதுக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது. குறுங்கால் மாடுன்னா காலினுடைய வளர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து குறுங்கால் மாடுகளை வந்து பார்த்து வாங்குவாங்க, ஏன்னா குண்டாவை கீழே வச்சு கறக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏறுகால் மாடு அப்படிங்கிறது வந்து ஏர் உழவு பயன்பாடுகளுக்கு அந்த மாதிரியான மாடுகள் வந்து காலினுடைய உயரம் அதிகமாக இருந்ததுன்னா ஏரில் வந்து நடக்கும் பொழுது ஏரினுடைய வேகம் கூடும், அதனால் வந்து உழவு வந்து சீக்கிரம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஏறுகால் மாடுகளை வந்து தேர்வு செய்வாங்க. அதனால் தேவையிருக்கிற நண்பர்கள் இந்த மாடு தேவைன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. விற்பனைக்கான விலை வந்து ரூபாய் 58,000 ரூபாய்ங்க. அதான் நான் மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க. எங்களோட சேனலில் இருக்கிற இன்னும் வந்து நிறைய வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும், என்னென்ன பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயத்திலே இருக்கக்கூடிய ஒரு வெளார கொம்பு மாடு அப்படின்னு சொல்கிறதுங்க. அதாவது கொம்பு வந்து வெளார கொம்பு மாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்காம்பு நீளமாகவும் பின்காம்பினுடைய நீளம் கொஞ்சம் குறைவாகவும் வந்து மாடுகள் வந்து இயல்பாகவே இருக்குங்க. காங்கேய மாடுகளில் ஒரு 20-30 விழுக்காடுகளில் இருக்கக்கூடிய மாடுகளினுடைய காம்புகளினுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான மாடுகளை தாராளமாக வாங்கலாமுங்க. நமக்கு அந்த மாடுகள் வந்து நல்ல குணமான மாடுகளாக, நல்ல கறவை திறனுள்ள மாடுகளாக, நல்ல சுழி சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து வாங்கினா போதுங்க. இந்த மாதிரியான மடி அமைப்புகளை பார்க்கணுங்கிற இது வந்து எல்லா மாடுகளுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க. அதுதான் நான் வந்து இந்த மாட்டினுடைய வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா காம்பினுடைய அமைப்பு கொம்பினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. எங்களுடைய முகநூல் பக்கத்துக்கும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம், அதனுடைய
லிங்க் நம்ம இந்த வீடியோக்கு கீழேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நன்றிங்க.